Hi friends, welcome to my Tamil Crafts and Arts channel. நாம இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹோம் மேட் கைனெடிக் சாண்ட். வீட்ல எப்படி கைனெடிக் சாண்ட் பண்ணலாம் சொல்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபெவிகால் தேவைப்படும். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்புவும் தேவைப்படும். தென் ஏதாச்சும் ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு டூத் பேஸ்ட். நான் ரெண்டு டூத் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். கோல்கேட் ஆயுஷ். ஆயுஷ் வந்துட்டு ஜெல் டூத் பேஸ்ட். சோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம், அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு சாண்ட் தேவையோ அந்த அளவுக்கு பவுடர் போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் போட்டு போறேன். இப்போ போட்டாச்சு இல்லையா? போட்ட அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு ஷாம்பு தேவைப்படும். mix பண்றதுக்கு நான் வேற ஸ்பூன் யூஸ் பண்ண போறேன். இது வந்துட்டு ஊத்துறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஷாம்பு. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷாம்பு தான் போட்டு கலக்கி விடணும், அப்பதான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். நான் இந்த ஸ்பூன்ல வந்துட்டு கலக்கல, நான் வந்துட்டு வேற ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்பூனுன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு டாய் கலக்கிறது. இது வந்து நல்லா கலக்குதுன்னு சொல்லி நான் இது எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஏதாச்சும் ஸ்பூன் இல்ல ஸ்கோப்ல கூட கலக்கிக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இந்த ஷாம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இன்னொரு மிக்ஸ் வந்துட்டு பண்ணிட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த ஷாம்பு வந்துட்டு நம்மளுக்கு போதும். இதுக்கு மேல நம்ம கடைசியா கொஞ்சமா ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு அரை பேக்கெட் தான் ஷாம்பு வந்துட்டு செலவாகும். வந்துட்டு கொஞ்சம் ஃபெவிகால். ஃபெவிகால் வந்து நிறைய எல்லாம் யூஸ் பண்ணதால சும்மா ஒரு சொட்டு தான். இந்த மாதிரி ஒரு ஒரு சொட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சமா போட்டுக்கோங்க. திப்பி திப்பியா வரக்கூடாது ஃபெவிகால். அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா வந்துட்டு கலக்கி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இப்ப வந்துட்டு கெட்டியா இருக்கணும். ஏன்னா ஷாம்பும் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணனால கெட்டியா இருக்கு. சோ இது வந்துட்டு நல்லா இருக்கும். நல்லா கெட்டியாயிருச்சு பொத்தி. இருந்தாலும் இது வந்துட்டு இன்னுமே கெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு பேஸ்ட் யூஸ் பண்ண போறோம். பேஸ்ட் வந்துட்டு உங்களோட ஏதாச்சும் ஒரு கலர். நான் வந்துட்டு ஆயுஷ் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்க போறேன். இதுவுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. முழுசா ஆட் பண்ணிடாதீங்க, இல்ல வந்துட்டு சரியான பதத்துக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போட்டு போட்டு வந்துட்டு கலக்கிட்டே இருங்க. அப்புறம் கரெக்டா எந்தெந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பாத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல கலக்கிட்டு இருக்கேன். நீங்க இதுலதான் கலக்கணும்லாம் இல்ல, நான் கையிலே கலக்கிடலாம் தான் இருக்கேன். நான் வந்துட்டு அது அப்பதான் வந்துட்டு கரெக்டான பதம் நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வரும். சோ நான் கையிலே கலக்கிக்கதான் போறேன். அப்புறம் இந்த மாதிரி திப்பி திப்பியா வரதுல எடுத்து விட்டுருங்க தனியா. நம்ம ஃபெவிகால் லைட்டா யூஸ் பண்ணனால அப்படி வரும். அப்படி வரணும், அப்பதான் வந்துட்டு நல்லா வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இப்ப வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா வந்துட்டு கைனடிக் சேனல்ல சொரசொரப்பும் இருக்கும், சாஃப்ட்னஸும் இருக்கும். அதனால சொரசொரப்புக்கு உப்பும் சாஃப்ட்னஸ்க்கு பவுடரும் வேற ஒன்னும் இல்ல. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா தான். நான் ஜஸ்ட் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்தேன். விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. சோ வந்துட்டு நம்ம இதை யூடியூப்லயே போடலாமேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். கைனடிக் சன் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே கைனடிக் சன்னாவே ரொம்ப பிடிக்கும். அது விளையாடும் போதே ஜாலியா தான் இருக்கும். சோ நல்லா இப்படி வந்துட்டு பெரட்டியே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திப்பி திப்பியா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா வரணும். அதாவது இருக்கிற பவுடர் ஃபுல்லா இந்த மாதிரி திப்பி திப்பியா இருக்கணும். நார் நல்லா வந்துட்டு சொர சொரப்பா இருக்கணும் ஓரளவுக்கு. அதனால இன்னும் இருக்கிற உப்பையும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பதம் வந்துட்டு கரெக்டா தெரியும். அப்புறம் இப்ப வந்துட்டு கொஞ்சம் ஃபெவிகால் தேவைப்படும் நம்மளுக்கு. நடு நடுவுல ஃபெவிகால் வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கலக்கிடலாம்.
ஓகே फ्रेंड्स நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஷாம்பு பத்தல சோ மீரா பாக்கெட் தான் எங்க வீட்ல நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பாக்கெட் உடைச்சிட்டேன் சோ அதுதான் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பட்டே பண்ணல கரெக்டா இருக்கும்னு நான் நினைச்சேன் திடீர்னு பார்த்து சரியலாம் போயிடுச்சு சோ நான் லைட் எடுத்தேன் வந்துட்டு பாதம் நல்லா சரியா வந்துடுச்சுன்றா சொல்லணும் நல்லா கரெக்டா இருக்கு இப்போ நாம வந்துட்டு இப்ப கொஞ்சமா வந்துட்டு பவுடர் ஆட் பண்ணிக்க போறோம் ஏனா வந்துட்டு நான் ஷாம்பு கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன் இதனால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஜெல்லியா மாறிடுச்சு ஏனா கையில தான நான் கலர்றேன் சோ வந்துட்டு எனக்கு நல்லா வந்துட்டு பதம் தெரியுது நான் பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல அதான் வீட்ல எல்லார வீட்லயே வந்துட்டு பாண்ட்ஸ் ரேரா இல்ல எல்லா வீட்லயும் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க சோ ரொம்ப ஈஸியா நமக்கு பாண்ட்ஸ் பவுடர் வந்துட்டு கிடைச்சிடும் अंजु रूप डापा कीटे वे पउडर यूस पड़ी अद प्रच्न कईनस पड़ फेविकोल अंडू टूथपेस्ट स्मेल वो अक्रलिक्ड यूस पड़ी स्मेल लाइटा वो बट वो फेविकोल यूस पड़ा अक्रलिक्ड स्मेल वरादी पांग இப்ப வந்துட்டு டெஸ்டிங் டைம் வந்தாச்சு சோ நான் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல்ல போட்டுக்க போறேன் பவுலன்னு சொல்ல முடியாது ஒரு கப்ல போட்டுக்க போறேன் மினியேச்சர் கிச்சன் செட் இருக்குல்லையா அதோடது இந்த மாதிரி ஒரு குட்டி கப்ல போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்க போறேன் ஓரளவுக்கு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்துட்டு பிரஸ் பண்ணிராதீங்க அது வந்துட்டு நல்லாவும் வராது அப்புறம் நல்லா கிராக் இல்லாம வந்துட்டு நல்லா பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க இப்படி பிரஸ் பண்ணிட்டு நான் ஒரு தட்டு எடுத்துக்கேன் மினியேச்சர் தான் அதுவும் அப்புறம் இப்படி கமுத்திட்டேன் அப்புறம் பின்ன லைட்டா ரெண்டு தட்டி தட்டி இப்போ வந்துட்டு வந்திருச்சு வந்துட்டு சூப்பரா வந்திருக்கு நல்ல கிளியரா ஒட்டாம வந்திருக்கு உள்ள எல்லாம் நம்ம ரொம்ப போட்டு தட்டனால தான் வந்திருக்கு ஒட்டிருக்கு லைட்டா அப்புறம் கட் பண்ண வரணும் அப்பதான் வந்துட்டு கைனெடிக் கிளே வந்துட்டு சரியா வந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்க இந்த மாதிரி ஈஸியா கட் பண்ணலாம் அப்புறம் திருப்பி வந்துட்டு மோல்டு புடிக்க வரணும் சோ இதுதான் வந்துட்டு கைனெடிக் தேவையான கைனெடிக் சாண்டுக்கு தேவையான மூணு முக்கியமான விஷயங்கள் நீங்க செய்றீங்கன்னா இந்த மூணு விஷயமும் இருக்கிற மாதிரி பாத்துங்க ஒருவேளை இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்னு வரலினாலும் நீங்க திருப்பியும் அதாவது அது ஃபெயில் ஆயிடுச்சு நீங்க திருப்பி செய்யணும் அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் சோ வந்துட்டு நான் இப்போ இத வந்துட்டு கலரிங் ஆட் பண்ண போறேன் கலரிங் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கலர் தான் நான் வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் தான் ஆட் பண்ணிக்க போறேன் ஏன்னா எனக்கு பர்பிள் தான் ரொம்ப பிடிக்கும் இருக்கதுலயே பர்பிள் வந்துட்டு கொஞ்சம் நல்ல கலர் தான் அதே மாதிரி கலரிங் வந்து நான் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்க வீட்ல இருக்கிற கலரிங்ஸ் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் பர்பிள் ஆட் பண்ணலாம் தோணுச்சு நான் சோ வந்துட்டு பர்பிள் யூஸ் பண்றேன் நீங்க வந்துட்டு பர்பிள் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம் அவசியம் இல்ல நீங்க கலரிங் வேண்டாம் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் லைட்டா ஊத்திக்கவே போறேன் இந்த மாதிரி கொஞ்சமா ஊத்திக்கிட்டு பேசஞ்சு வைக்கணும் நல்லா அப்ப வந்து நல்லா பர்பிள் கலர்ல வந்துரும் और पर्पल कलर काइनेटिक सैंड मारी रखो काइनेटिक सैंड से रहते रंबर सिंपल डाउन நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்தது அப்படிங்கற ஃபீட்பேக்கே சொல்லுங்க ஒருவேளை வேற ஏதாவது ஐடியா வேணும்னா கேளுங்க நான் வந்துச்சு உங்களுக்கு யோசிச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் வேற ஐடியாஸ் இல்ல இங்க வந்து பவுடர் வேணாம் உப்பு வேண்டாம் எங்களுக்கு ஃபெவிகால் வேண்டாம் அப்படி சொல்றவங்க ஃபெவிகால் வேணா டூத்பேஸ்ட் வேணாம் இப்பெல்லாம் சொல்றவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ஐடியா நான் யோசிக்கிறேன் ஈவன் நான் மைதா மாவு கோதுமை மாவுல பண்ண முடியுமா இன்னும் டெஸ்ட் பண்ணல சோ நான் அத டெஸ்ட் பண்ணேனா அது ஒரு 2-3 ஐடியாஸ் தான் தனி வீடியோவா கூட நான் அப்லோட் பண்றேன் நான் வந்துட்டு கைனெடிக் சேனல் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒண்ணு சோ வந்துட்டு அது போடணும் தோணுச்சு சோ 3 மெத்தட் தீ மெத்தட் மாதிரியும் நான் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க நான் ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுறேன் மைதால போட முடியுமான்னு தெரியல அப்படி போட முடிஞ்சா உப்பு கலக்காம செய்ய முடியாது ஏன்னா வந்துட்டு கைனெடிக் செயல வந்துட்டு நல்லா வந்துட்டு இதாவும் இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சொரசொரப்பாவும் இருக்கும் அதே நேரத்துல சாஃப்டா இருக்கும் மைதா வந்துட்டு வீட்டுல கேட்டா தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பவுடர்ல வந்துட்டு செஞ்சு பார்த்தா அவங்க வீட்டுலாம் இப்ப தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பவுடர்ல செஞ்சேன் பட் மைதாவில செஞ்சா இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வருமான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல ஒருவேளை வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க
பவுடர் இல்லாம மைதா ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க, நானும் கொஞ்சம் கத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு நான் ஒரு பர்பிள் கலர் செஞ்சோம் இல்லையா, அது இப்படி மாதிரி ஒரு தட்டுல போட்டு கவுத்திக்க போறோம். ஈவன் ஒரு கேக் கட் பண்ற ஒரு ஜாலினஸ் கிடைச்சிட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும் போது, நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பிங்க் கலர்ல செஞ்சேன், அதை நான் கட் பண்ணி விளையாண்டேதான் இருந்தேன், வைக்கவே இல்லை. சோ வந்துட்டு அவ்வளவுதான், கைனெடிக்ஸ் ஆன் பண்றது இவ்வளவு ஈஸி தான். இதுதான் வந்துட்டு இந்த பிங்க் கலர். பிங்க் கலர் சாண்டுமே வந்துட்டு ரொம்ப கியூட்டா தான் வந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா ரெண்டு சாண்டுமே பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லலாம். ரெண்டுமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்து ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. ஈவன் வந்துட்டு பிங்க் கலர் சாண்டுமே வந்துட்டு செம்ம சூப்பரா வந்திருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கைனெடிக் சாண்ட் வந்துட்டு இன்னைக்கு ஜஸ்ட் நவ் ஒரு ஒன் ஹார்க்கு முன்னாடி வந்துட்டு ட்ரை பண்ணேன். அதாவது நான் இதை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல, இந்த வீடியோ எப்ப எடுத்தனோ அதுக்கு முன்னாடி, ஒன் ஹார்க்கு முன்னாடி ஒரு 8:00 சமயத்துல ஒரு 8:30 ட்ரை பண்ணி பார்த்தேன். சோ இப்போ வந்துட்டு நான் செஞ்சேன், இப்போ 9:30 கிட்ட இருக்கும். கரெக்டா ஒன் ஹாக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சு பார்த்தேன். நான் வீடியோஸ் மோஸ்டாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்ல தான் எடுப்பேன், அப்பதான் வந்துட்டு அந்த கிளியர் எல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு. இப்ப வந்துட்டு ரெண்டு கலரா மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் விளையாண்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எல்லா பர்ப்பிளும் போடலான் இருந்தேன், அப்புறம் வேண்டாம் கலந்துருச்சுன்னா அப்படி வந்துட்டு பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சோ பிரிக்கவும் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன கலந்த ட்ரை பண்ணல. சோ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு பர்பிள் அதுக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டு பிங்க் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு நாம இந்த மாதிரி ஒரு தட்டுல வந்துட்டு கவுத்தி பாக்கலாம். ஒரு தட்டு தட்டிதான் கவுத்த முடியுது. நல்லா ஒரு 4-5 தடவை தட்டினாதான் வருது, வரும்போது தான் நான் உள்ள வந்துட்டு நல்லா கிளியரா தான் வருது. சோ வந்துட்டு அது ஒரு பிரச்சனை கிடையாது. கட் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியா தான் இருக்கு. இது வந்துட்டு சேர்ந்தா பிரிக்க முடியாது, ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நேரமா, பிரிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் ரெண்டையும் ஒன்னாவே மிக்சிங் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணால கலர் ரெண்டும் மிக்ஸ் ஆகல, சோ வந்துட்டு அது ஒரு ஜாலி தான், மிக்சிங் கலர் மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தென் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா சொல்லணும். ஓகே, பாய் பாய். அப்புறம் சாரி மறந்துட்டேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் இந்த ஐடியாவுக்கு இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணோட பெல் ஐக்கான் பக்கத்துல இருக்க கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தமிழ்.